ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து 6 மணிக்கு மேலே தான் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். வெள்ளிக்கிழமை ஈவினிங் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வெத்தலை கொடி வரங்க எவ்வளோ தூரம் படர்ந்துருக்கு. இது வந்து அம்மா வீட்டில் கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் எடுத்துகிட்டு போனேன். ஆனால் வந்து ஏதாவது ஒரு வகையில் கோழி கொத்தி கொத்தி அதை வந்து தலையாமல் போயிடுது. இந்த மாதிரி வீட்டு முன்னாடி வந்து மருதாணி வெத்தலை கொடி வச்சா ரொம்ப நல்லதாமா. ஸோ உங்களுக்கு இடம் இருந்தால் இந்த மாதிரி வைங்க, ரொம்ப நல்லாவே இங்கே தலைஞ்சு வந்துருச்சு. சுகாஷ் குட்டி வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆராதனா குட்டி வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன். இவ்வளோதான் இருக்குது, ஜாமானம் அளவாக தான் இருக்கும். இப்போ வந்து நான் லெமன் சாப்பாடு வந்து செய்கிறதுக்காக லெமன் வந்து தாளிச்சு விட்டுருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து கோவிலுக்கு சித்தேஸ்வர மலை வந்து போகிறாங்க, அதனால சரி லெமன் சாப்பாடு கிளறி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கிளறி கொடுத்தேன். இது வந்து நம்ம சுகாஷ் குட்டி வந்து கரெக்டாக 11 மாதமாக இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஆராதனா குட்டி இது வந்து இங்கே இல்லை, சுகாஷ் குட்டி இது மட்டும்தான் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள். இப்படி தான் இதே மாதிரி தான் இருப்பாங்க. ஜடையெல்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சுட்ருப்பேன், அழகாக இருக்கும். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே வாருங்க, இந்த வியூவை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் இங்கே வாருங்க, எவ்வளோ பெரிய மரப்பள்ளி இருந்துச்சு, நானே பயந்துட்டேன். இங்கே வந்து ஜன்னலை ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக காடுங்கனால நல்லா பச்சை கலர் நல்லா அழகாக தெரியும், காற்றும் நல்லா இருக்கும் அடிக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா கொசு தொல்லை வந்து தாங்க முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இங்கே வந்து இவ்வளோ அடர்ந்த காடு மாதிரி இருக்கிறனால கொசு வந்து பயங்கரமாக வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்ணன் ராதா பாருங்க. மயில் இறகு வந்து வீட்டில் வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். வச்சா வந்து நல்லதில்லை அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இவங்க வந்து பாங்காட்டிலேருந்து நிறைய எட்டு வந்து வச்சுருக்காங்க, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. நல்லது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை வைக்கக்கூடாதுன்னா விட்டுடலாம். கண்ணன் ராதை ஃபோட்டோ தான் நிறைய வச்சுருக்காங்க. இது வந்து நான் வரைஞ்ச ட்ராயிங் தான், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பெயிண்ட் எல்லாம் வந்து போயிடுச்சு, லைட்டாக தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது வந்து இருந்தது. இந்த வீட்டில் தான் வந்து அவங்க ரொம்ப வருஷமாக இருந்து இப்போ தான் வந்து புது வீடு கட்டியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூம் இருக்குது இந்த சாலையில். சைடில் வந்து ஒரு சின்ன ரூம் மாதிரி இருந்துச்சு, மொத்தம் 3 ரூம் மாதிரி இருக்கும், நல்லா நீட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து அது பராமரிப்பு இல்லாமல் வந்து இப்படி ஆயிடுச்சு. இருந்தாலும் உள்ளே வந்து பொருளெல்லாம் இருக்குது, நைட் நேரம்லாம் படுத்து தூங்கலாம் அந்த அளவுக்கு தான் இருக்குது. இது வந்து இப்போ கட்டின வீடு, இது அப்போ முன்னாடி குடியிருந்த வீடு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆராதனா குட்டி வந்து பிறந்தப்போ எங்கள் மாமனார் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக ஆராதனா குட்டிக்காக ரோஸ் செடி, முல்லைப்பூ செடி எல்லாம் வச்சுருந்தாங்க. நானும் ரோஸ் செடி வச்சுருந்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நிறைய ரோஸ் பிடிச்சிட்டு இருந்துச்சு. காரை போட்டு விட சொல்லி கவர்மெண்ட்டில் சொன்னோடனே அங்கே பாருங்க, ஃபுல்லாக செடிகள் எடுத்துகிட்டு எல்லாம் வீட்டை ஒட்டி போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவர் போட்டு விட சொல்லி அங்கே பாருங்கள் எப்படி எல்லா செடியும் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. கொஞ்சமாக இடம் விட்டுருந்தா கூட இன்னும் பூச்செடிகள் வச்சுருக்கலாம். அருவிலாம் வந்து இப்படி பண்ணி வச்சுட்டாங்க, எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை. இவ்வளோதாங்க ஊரே, இந்த சைடு தான் வீடுகள்லாம் இருக்கும், அந்த சைடு ஃபுல்லாக காடு தான், அதுக்கப்புறம் வீடுகளே கிடையாது. இப்போ வந்து நான் லெமன் சாப்பாடு வந்து கிளறி வச்சுட்டேன். லெமன் சாப்பாடு கிளறிட்டு அதுக்கப்புறமா வந்து புடலங்காய் பொரியல் வந்து செய்கிறேன், செஞ்சு வச்சுட்டேன். அது வந்து எல்லாம் சாப்பிட்டாங்க, அதனால் மீதி வந்து கொஞ்சமாக தான் இருக்குது. அதை வந்து எடுத்து ஒரு கப்பில் போட்டு வச்சுருக்கேன். சரி, ஆராதனை குட்டியும் கூட்டிகிட்டு வரலான்ட்டு வந்தா இங்கே பாருங்க, ஒரே ஆட்டங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒரு விளையாட்டு, என்ன ஒரு ஆட்டம். ஆராதனை குட்டியும் சரி, சுகாஷ் குட்டியும் சரி, ரொம்ப சேட்டை. இங்கே வந்து விளையாடுறதுக்கு இவ்வளோ ஆளுங்க இருக்கவும் அங்கே இருக்க நொண்டி அடித்து காட்டுறமா அப்படின்னு சொல்லிட்டு நொண்டி அடிச்சுட்டு இருக்காங்க. இங்கே ஒருத்தர் வந்து ஹாய் சொல்கிறேன் பாய் சொல்கிறேன்ட்டு ஒரு குட்டி பையன் வந்து ஓடிட்டு இருந்தான். இதுதான் வந்து நம்ம ஊர் கோவில். கோவில்கிட்ட தான் வந்து நைட்டில் 8 மணி வரைக்கும் வந்து ஜாலியாக விளையாடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனாரோட அம்மா வீடு. இதை வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஒரு டைம் போட்டு போயிருக்கேன், முன்னாடி போட்டதை நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அப்போ வந்து அதிகமாக இல்லை. இவங்க தான் வந்து ஹாய் சொல்கிறேன் ஹாய் சொல்கிறேன்ட்டு வந்து கேமரா முன்னாடி நின்றுட்டுருந்தாங்க. ஜாலியாக சுகாஷ் வந்து விளையாடவும் ஊருக்கு போகிறதுக்கு வந்து மனசே இல்லை சுகாஷ்க்கும் ஆராதனை குட்டிக்கும், ஏன்னா அங்கே விளையாடுறதுக்கு ஆளுங்க இல்லையே இல்லையா, அதனால் மனசே இல்லை. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரரும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா கோவிலுக்கு கிளம்பிட்டாங்க. சித்தேஸ்வர மலை வந்து எப்போயுமே வருஷ வருஷம் புரட்டாசி சனிக்கிழமை வந்து போவாங்க. இந்த டைம் போயிட்டு மொட்டையடிச்சிட்டு வரதுக்காக தான் வந்து முடி வளர்த்திட்டு இருந்தாங்க. ஸோ நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பிச்சு வச்சாச்சு. 7 மலை தாண்டி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து போகலான்னு நினச்சேன், ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து பயம், அதனால் வந்து நான் போகலை. நிறையா வந்து பொண்ணுங்க நல்லா நிறைய பேர் போகிறாங்க. நீங்கள் யாராவது போயிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அந்தியூர் சைடு இருக்கிறவங்க 3/4 பேர் வந்து போயிருப்பாங்க. ஆனால் எங்கள் ஊர் சைடு கொளப்பலூர் சைடெல்லாம் வந்து அதிகமாக யாரும் போனேன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டதில்லை நான். பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் நைட்டு தூங்குறக்கே ஆரம்பிச்சிட்டாங்க. 9:30 மணிக்கு பக்கமாக தான் வந்து போயிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில்
எழுந்திரிச்சோடனே வந்து பால் குடிச்சிட்டு ரெண்டு பேர் வந்து காஃபி போட்டு கொடுத்தோன்னே குடிச்சிட்டு டிவி பார்க்குறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து குளிச்சுட்டு சாமி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டு சமையல் வேலையில் வந்து இறங்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சிட்ருக்கேன். அடுத்தது ரசம், ஒரு பொரியல் வந்து செய்யணும். சாப்பாடும் வந்து வச்சுட்டு அதுக்குள்ளே எனக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு ஆள் வந்து எனக்கு சமையல் செஞ்சு கொண்டு வந்துட்டாங்க சாப்பிட்டு சாப்பிடுன்ட்டு. அது யாருன்னு பார்த்திங்கன்னா எங்கள் மாமனாரோட அம்மா தான், எனக்கும் அயாதாகுது. அவங்க வந்து களி வந்து செஞ்சு ரக்கிரி துவையல் வச்சு கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் யாருக்கு உங்கள் யாருக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக யார் அக்கறை எடுத்து இப்படி கொண்டு வந்து தருவாங்க, வீடு தேடி கொண்டு வந்து கொடுக்குற ஆட்கள் இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போல்லாம் வந்து பார்க்குறது ரேர், அந்த காலத்து ஆளுங்க தான் வந்து அந்த மாதிரி பாசமாக இருப்பாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட அந்த வீடியோ முடியுது. பாய்.